வணக்கம். மீடியா சவனின் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. பாமக சார்பில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் முற்றுகை போராட்டம் நடத்துவது குறித்து ஆலோசனை கூட்டம் வருகிற 28ஆம் தேதி பாமக பொதுக்கூட்டம் நடத்த இருப்பதாக தீர்மானம். ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெறும் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்து பாமக தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் வருகின்ற 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் நடைபெற உள்ளது. இதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடம் முற்றுகை போராட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுப்பேட்டையில் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பாமக மாநில துணை பொதுச் செயலாளர் பழத்தாமரை கண்ணன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பண்ருட்டியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடம் முன்பு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு உழவர் பெரியக்கத்தின் மாநில துணைத் தலைவர் கணபதி தலைமையில் நடைபெறும் என்றும், இதில் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் போராட்டத்தை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும், வருகிற 28ஆம் தேதி பண்ருட்டியில் பாமக பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும், அதில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாகவும், அதனை மாபெரும் வெற்றி பொதுக்கூட்டமாக நடத்தி காட்ட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து பாமக வளர்ச்சி குறித்தும் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் மாற்று புதிய உறுப்பினர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதில் மாநில துணைத் தலைவர்கள் முருகவேல், முத்து வைத்தியலிங்கம், தொகுதி அமைப்பு செயலாளர் நந்தல், ஒன்றிய செயலாளர்கள் பரந்தாமன், பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 6ஆம் தேதி ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தின் எதிரே நடைபெற இருக்கின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர்களும் அனைத்து நிலை நிர்வாகிகளும் கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் பெருந்தலான கூட்டத்தை அழைத்து வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சேர்ப்புகளை தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றோம். அதே நேரத்தில் 28ஆம் தேதி தமிழ போராளி மருத்துவர் ஐயா அவர்களையும் இளைஞர் நேச்ச அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் அழைத்து மிக சிறப்பான பொதுக்கூட்டம் நடத்துவதையும் இந்த சேர்ப்புகளில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றோம். நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா சவன் இணைய